பைரவி அதாவது நிறைய இசை பண்ண பண்ணியாச்சு 13 பண்ணியாச்சு பல ராகங்கள் கவர் பண்ணியாச்சு பட் என்னோட பெரிய குறை வந்து அந்த ஒன் ஆஃப் தி பிக் ஃபைவ் அப்படின்னு சொல்லுவா கல்யாணி காம்போஜி சங்கராபரணம் தோடி பைரவி இந்த பைரவி பண்ணலையே அப்படின்னு ஒரு ரொம்ப குறை பைரவி வந்து ரொம்ப அழகான ஒரு ராகம் அம்பாளோட பேர் கொண்ட தெய்வீகமான ராகம் தபகரி க மபத பாப பதனி தப மபதனி கனி சனி தப பல நோட்ஸ் வரும் சகரி க மபத இந்த மத்தியமத்தை அப்படி சொல்லும்போது ஒரு கெஞ்சல் சகாரி க மபதனி ச ஸ்ட்ரெயிட் அவே டு தி டாப் அதில் ஒரு கம்பீரம் நீ த ப வ ல ந ந ந ந ர ர ர ந ந ந த ர ர ந ந ஃப்ரேசஸ் டவுன்வர்ட்ஸா வரும்போது த ந ந ரி அப்படி அந்த அந்த நீ அது தாலின் தொட்டு நின்ன நீ த ப மேலே போகும்போது padani dani melendu dani sa narana nanala appadi or gambhiram illa carnatic compositions na karnataka isai da idhukku or eduthukaattu ana film la pannirukkira songs pura pure karnataka pannirukka that you should give it to them கர்நாடக இசையில் தியாகராஜர் ரொம்ப மேக்சிமம் இந்த ராகத்தை அழகாக பண்ணவர் தியாகராஜர் பாடல்களில் வந்து பல பாடல்கள் வரிசையாக சொல்லின்னு போகலாம் பாடல் டி கே பட்டம்மாள் டி கே ஜெயலலிதா ரொம்ப அழகா பாடியிருக்கா தனயுனி ப்ரோவ பாடலோட அர்த்தம் ரொம்ப அழகு அதாவது ஒரு பசும் கன்று மாமான்னு கூப்பிட்டு அந்த அம்மாவை அழைச்சு எனக்கு வேற யாரும் இல்லைன்னு சொல்ற மாதிரி நான் உனக்காக ராமா கூப்பிடுறேன் உன்னை தள்ளி வத பாலுடு நான் குழந்தை நீ தள்ளி எனக்கு நீ எனக்கு அம்மா என்னை வந்து காப்பாத்து அப்படிங்கிற ஒரு ரொம்ப அழகான ஒரு ஒரு சாரத்தை கொடுக்கக்கூடிய பாடல் இந்த தனியோ நீ ப்ரோவை அதே போல மத்தியம காலமா ஒரு களை கட்டக்கூடிய ஒரு பாட்டு அப்படின்னா அதாவது இந்த பாடலோட செட்டிங் எப்படின்னா மகாராஜாவா வந்து பட்டாபிஷேக கோலத்துல ஸ்ரீராமர் உட்கார்ந்துருக்கார் சிம்மாசனத்துல உட்கார்ந்துருக்கார் அதுக்கு பாழர் கோலுவை ஓ ரெண்ட
போல ரெண்டு உபச்சாரம் இருக்கு உபச்சாரமோலனு சே கொண்டவை உரகராக ஜயசயனா இது பெரிய உபச்சாரமுன்னு பேரு उपचार मुझे सेवा उन्नारणी मरव उपचार मुझे सेवा उन्नारणी मरव उपचार मुझे चिन्न उपचार ललिते श्री प्रवृद्ध श्रीमती ललिते श्री प्रवृद श्रीमती लावण्यनिधि मती ललिते इत लाल गुडी ले उरेयुम श्रीमती अप्पडिंगर अंबाल पेरु अंजु लाल गुडी पंचरत्नम अदिल ललितेश्री अदे पोल त्यागराज उत्सवम नींग टीवी ले पातिरुप्पेन अदिल वंदु अफकोर्स डीडी ले पाक्करतुल पोद्दु ओत्तोत्तर ओरु ओरु ओन्नु पाडिन्निरुप्पांगरदै तवुत्तु இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னா சேத்துலாரா எப்பவுமே ஸ்டார்டிங்ல அதுதான் பாடுவா சேத்துலாரசிங்கரமோ அழகான ஒரு பாடல் இது எப்பவும் ஃப்ளூட்ல நான் கேட்ட ரமணி சார் வாசிச்சு அதுக்கு அப்புறம் தான் அந்த பல் பஞ்சரத்னம் தொடங்கும் அங்க ரொம்ப அழகான ஒரு பாடல் ஆனா இந்த சேத்துலாராவை பத்தி ரெண்டு கருத்து இருக்கு சில பேர் அது கரகரப்ரியான்னு சொல்றா சில பேர் பைரவின்னு சொல்றா ஆனா எம்எல் வசந்தகுமாரி பாடினதும் பைரவில தான் பாடியிருக்கா இந்த சேத்துலாரா அண்ட் உற்சவ சம்பிரதாய கீர்த்தன राम कोदंड राम राम पट्टाभी राम राम कल्याण राम राम पट्टाभी राम राम कोदंड राम राम पट्टाभी राम राम कल्याण राम राम कोदंड राम அழகான ஒரு திவ்யநாம சங்கீர்த்தனம் தீக்ஷிதர் அதாவது தியாகராஜ் இஸ் நாட் எக்ஸாஸ்டிவ் எவ்வளவோ பண்ணியிருக்கார் பைரவிங்கும் போது அதை கை வைக்கும் போதே இன்ஃபேக்ட் பயமாக தான் இருந்தது ஏன்னா ஒரு இசை பயணத்துக்குள்ள நாலு ராகம் போட்டு அதில் பைரவியை வேற போடுறோமே அப்படின்னு ரொம்ப யோசித்தேன் பட் சர்டன் திங்ஸ் ஹாவ் டு பி டன் ஏன்னா பைரவியை பண்ணி ஆகணும் அவ்வளோ பாடல்கள் இருக்குது தீக்ஷிதர் பண்ணியிருக்கார் ரொம்ப அழகான பாடல் பாலகோபால அதில் அழகான அந்த கிருஷ்ணர் குருவாயூரில் இருக்கிற கிருஷ்ணர் அப்படியே கண்ணு முன்னாடி கொண்டு வந்துருவார் नीले नीरद शरीर कृष्ण नीले नीरद शरीर ra
தரமுரளி லீலயா கோபவேஷ தரமுரளி ஸ்ரீதர தாமோதரவர பால கோபால பாலய பாலகோபால. அதே போல பஞ்சலிங்க க்ஷேத்திர கீர்த்தனைகள்னு தீட்சிதர் பண்ணியிருக்கார். வாயுலிங்கம், பிருத்விலிங்கம், அக்னி, ஆகாசம், இந்த மாதிரி பஞ்சபூதங்கள் வச்சு பண்ணத்தில் சிந்தையமாம் ஸ்கந்த மூல கந்தம் அப்படின்னு பண்ணப்பட்ட பிருத்விலிங்கம் பற்றி பண்ணப்பட்ட ஒரு பாட்டு தான் பைரவி ராகம். சிந்தையமா கந்த மூல கந்தம் சேத ஸ்ரீ சோமோ சேத ஸ்ரீ சோமோ சேத ஸ்ரீ சோமோ. இந்த பாட்டில் மத்தியம காலத்தில் தான் பைரவின் ராக முதிரை எப்பவுமே தீட்சிதர். உத்துங்க கமனிய விருஷ துரங்கம் பைரவி பிரசங்கம் குரு குகாந்தரங்கம் பிருத்விலிங்கம் சிலதயமா கந்த மூல கந்தம் பிருத்விலிங்கம் பைரவி அப்படின்னு எல்லா ஃபேக்ட்ஸும் கரெக்டாக ரிப்போர்ட் பண்ணிடுவார் தீட்சிதர். ஏன்னா அது ஒரு ஒரு விஷயத்தை பற்றி தெரியணும்னா ஒரு கம்ப்ளீட் ரெஃபரன்ஸ் அப்படின்னா ஒரு தீட்சிதர் கீர்த்தனை எடுத்து அந்த கோவிலை பற்றி என்ன பாடியிருக்காருன்னா அங்கே இருக்கிற டெய்ட்டி, விமானம், குளம், டேங்க், அங்கே மரம் எல்லாம் எல்லாமே இருக்கும், சர்வ லட்சணமும் இருக்கும். அதுதான் தீட்சிதர் கீர்த்தனை. அண்ட் ஷியாமா சாஸ்திரியை சொல்லாமல் இருக்க முடியாது. ஏன்னா அந்த அம்ப காமாட்சி பைரவிக்கே ஒரு எடுத்துக்காட்டு. அது பாடும்போது ஒரு ஒரு தடவையுமே நம்ம மெடிடேஷனில் போயிடும். மந்திரஸ்தாயி சங்கரி பரமேஸ்வரி ஹரிஹரா துலகுணி மயிமலோகனிம் ப தரம்மா சுதுடமா ஸ்ரீ